எல்லாருக்கும் ஹாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ ஊலின் ஹீரோஸோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் எதுல முடிச்சிருப்போம் அப்படின்னா, யஷி கூட சேர்ந்து அந்த ஹுவான் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இன்னொருத்தரை பார்க்க வர வரைக்கும் பார்த்திருந்தோம். இந்த எபிசோட் இதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. இந்த நேரத்துல ஹுவான் பார்க்க வந்தால அவங்க கொஞ்ச நேரம் இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஹுவான் இதுதான் டைம்னு சொல்லிட்டு அங்க இருக்க யஷி கிட்ட சொல்றான், என்ன மன்னிச்சிடு யஷி, இவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட நான் இதை கேட்க கூடாது, இருந்தாலும் நான் கேக்குறேன். அது என்னன்னா, இப்போ நாம தாங்கி அங்க எதிர்த்து சண்டை போட போறோம், திரும்பி வரும்போது உயிரோட வருவோமான்னு தெரியாது, அதனாலதான் நான் இப்பவே கேக்குறேன். அது என்னன்னா, இந்த சண்டை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. என்னடா இவன் புசுக்குன்னு இப்படி கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவன் சொல்றான், என்ன மன்னிச்சுட்டு, இந்த சண்டையில நான் மறுபடியும் உயிர் பொழைச்சு வருவேனான்னு எனக்கு தெரியல, ஆனா தயவு செஞ்சு ஒருவேளை நான் அப்படி உயிர் பொழைச்சு வந்துட்டேன் அப்படின்னா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் இதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்கிருந்து ரெண்டு பேர் வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்ப நல்லாதான் சண்டை போடுறாங்க, ஆனா அந்த நேரத்துல திடீர்னு ஒருத்தன் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வர அப்போ கரெக்டா நடுவுல இந்த ஹுவான் வந்துதான் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறான். ஓ, ஹீரோயினுக்காக இந்த ஹுவானே உயிரை பணைய வைக்க துணிஞ்சிட்டான் இல்லையா, அதனால ஹீரோயினுக்கும் இவன் மேல கொஞ்சம் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. ஆனா பெருசா இதை காமிச்சிக்கல. ஆனா இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு தான் ஒரு பக்கம் கபகபன் எரியுது. பட் இருந்தாலும் அவரும் அதை பெருசா காமிச்சிக்காமலே இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வந்தாங்கல்ல அந்த ரெண்டு பேரு, அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அவங்க ஓடினதுக்கு அப்புறமா ஹுவான் என்ன பண்றான், அவனோட அங்கிள் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல அந்த அங்கிள் சொல்றாரு, சரி இனிமே நம்ம பொறுமையா இருக்கிறது வேலைக்கே ஆகாது, அதனால நம்ம சீக்கிரமாவே நம்ம கூட இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்த டாங்கியாங்க அழிக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும், சரி அப்படின்னா நாளைக்கே நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து, உன்ன மாதிரி ஒரு பொண்ணனா பார்த்ததே கிடையாது, இந்த டைம்ல கூட நீ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, ஏன் நான் இந்த மாதிரி இருந்தா என்ன, என்னோட வாழ்க்கை, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, அது உன் இஷ்டம், நீ உன் வாழ்க்கை எப்படி வேணா வாழ்ந்துக்கும், நான் அதை பத்தி பேச வரல, நான் என்ன சொல்ல வரேன்னா நீ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போய் நீ பிரச்சனையில மாட்டிக்காத, உனக்கு அந்த ஹுவான ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தானே இப்போ நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்க போற, ஆனா நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு அந்த ஹுவான் ஒன்றும் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ, சரி எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. தென் அன்னைக்கு நைட் ஆகுது. நைட் ஆனதுக்கு அப்புறமா என்னன்னே தெரியல நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. உடனே ஹீரோயினும், என்னடா இது இப்படி தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வராங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு டாக்டர்ல, அதனாலதான் அங்க வந்தா நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோல கடகடன்னு அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் மூடி வைக்கிறாரு, ஏன்னு தெரியல. ஆனா ஹீரோயின் இதை கவனிக்காம, எனக்கு என்னன்னே தெரியல பயோ, தலையை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோவும், சரி உன்னோட கையை கூட நான் செக் பண்ணி பாக்குறேன்னு செக் பண்றாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அங்க இருக்க நிறைய மருந்து எல்லாத்தையுமே பாத்துடுறாங்க. உடனே அவங்க ஹீரோ கிட்ட, உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா, இல்ல உடம்புல ஏதாவது காயம் இருக்கா, ஏன் இவ்வளவு மருந்து இங்க வச்சிருக்க அப்படின்னு கேள்வி கேட்க ஹீரோ, நீ கொஞ்ச நேரம் வாய மூடுறியா அப்படின்னு சொல்றாரு. அப்படியுமே ஹீரோயின், ஏய் என்னாச்சுன்னு ஒழுங்கா என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோ அவரோட கையை எடுத்து நம்ம ஹீரோயினோட கழுத்திலே ஒரு அடியை வைக்க டக்குன்னு ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா, தொண நீ பேசிட்டே இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீடில் எடுத்து அவங்க கழுத்துல குத்துறாங்க. அதாவது அக்குப்ரெஷர் நீடில் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கும் ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஒவ்வொரு டைமும் அவரு ஹீரோயின் கிட்ட இருந்து என்னமோ ஒண்ண மறைச்சிட்டே இருக்காரு. தென் சீனை இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆன உடனே நம்ம ஹீரோயின் வந்து மயக்கத்துல இருந்து எழுந்து வராங்க. அப்போ அங்க இருக்க டேபிள்ல ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்து நேத்து ஹீரோயின் சாப்பிட்டதுனாலதான் அவங்களுக்கு சீக்கிரமாவே தலைவலி போயிடுச்சு. சோ இந்த விஷயத்த ரியலைஸ் பண்ற இவங்க அந்த மருந்தை எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து போகணும்னு ட்ரை பண்ணும் போது டக்குன்னு ஹீரோ வந்து நிக்கிறாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்லப்பா நாங்க இப்போ ஒரு சண்டைக்கு போறோம், அந்த டைம்ல எனக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலதான் நான் இந்த மருந்தை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, ஏன் நீ தான் பெரிய வாரியராச்சே, உன்னால சண்டையில அடிபடாம ஃபைட் பண்ண முடியாதோ அப்படின்னு கேட்க ஹீரோயின், ஏ நானும் மனுஷன் தானப்பா, எனக்கும் அடிபடும்ல, அடிபட்டா வலிக்கும்ல, அதனாலதான் இந்த மருந்தை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ, இந்த மருந்து ஒன்றும் சாதாரணமாக கிடைக்கிற விஷயம் கிடையாது, ஸோ இப்போ நீ இதை எடுத்துகிட்டு போகணும்னா பிற்காலத்தில் இதுக்காக நீ எனக்கு சில வேலைகள் செய்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்க ஹீரோயின், கண்டிப்பாக நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த மருந்து எடுத்துட்டு கிளம்புறாங்க. தென் நம்ம ஹீரோயின் அந்த ஹுவான் அதுக்கப்புறம் நிறைய சிற்றரசர்கள்னு சேர்ந்து அந்த டாங்யாங்கோட இடத்துக்கு போறாங்க. ஆனா அப்படி போகும்போது அவனோட பாதுகாப்புக்கு இருந்த காவலர்கள் எல்லாரையுமே கொன்னுட்டு போறாங்க.
இது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. இது என்னடா இது, நம்மளுக்குள்ளே நடக்கிற சண்டையில் இவ்வளோ பேரை கொல்லணுமா அப்படின்னு நினச்சிட்டே தான் அந்த டங்கியாங்கோட இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல தான் டங்கியாங்க இருக்கான். இப்போது டங்கியான்னு சொல்கிறான், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லாரையும் என்னை எதிர்க்கிற அளவுக்கு பெரியாள் ஆகிட்டீங்களா, அதுவும் இந்த பொடி பையனை நம்பி இவன் கூட வந்திருக்கீங்க. முதல்ல இவன் என்னோட தம்பியே கிடையாது, என்னோட அப்பா எப்போதுமே இவனை அவரோட புள்ள மாதிரியே ட்ரீட் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்ல, பின்னாடியிலேருந்து நம்ம ஹீரோயின் அதை நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வராங்க. இப்போ ஹீரோயினை பார்த்த உடனே இந்த டங்கியாங்கு ஒரே அதிர்ச்சி, இஷி நீ மறுபடியும் உயிரோடு வந்துட்டியா, உன்னை மறுபடியும் நான் பாப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசத்தோட கிட்ட வர, அந்த நேரத்தில் இந்த ஹுவான் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து நின்று, இவகிட்ட நீ இனிமேல் வரக்கூடாது, ஏன்னா இவளை நீ தான் ஏற்கனவே கொண்டுட்டல்ல, அது மட்டும் இல்லாமல் இப்போது இவன் என்னோட காதலி, அதனால் இவளை நீ தொடக்கூட கூடாது அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்க அந்த டங்கியாங்கு கோவம் வந்துடுது. என்னது உன்னோட காதலியா, இங்கே பாரு நாங்கள் வருஷ கணக்காக காதலிச்சுட்டு இருக்கோம், நீ என்ன உன்னோட காதலின்னு சொல்கிற, இப்போ மட்டும் நீ வழியை விட்டு நகரலை அப்படின்னா என் கையில் இருக்க இந்த ரைன் ஸ்ட்ரோம் நீடியில் வச்சு உன்னை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காமிக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின், அப்படின்னா நீ முதல்ல என்ன கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்க, உடனே இவன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தயங்குறான். அந்த நேரத்தில் திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி இருக்க அந்த ஹுவானோட கழுத்தில் ஏதோ ஒரு சின்ன கல் வந்து விழுது. அந்த கல் வந்து விழுந்த வேகத்துக்கு இந்த ஹுவான் கொஞ்சம் நகர்ந்து வரானா, அந்த நேரத்தில் இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த டாங்கியாங்கும் என்ன பண்ணிடுறான், அந்த நீடியில் விட்டு அங்கே இருக்க அந்த ஹுவானை கொல்ல ட்ரை பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஆனால் ஆக்சுவலி இவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஹுவான் முன்னாடி வந்துட்டான் போல அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க ஹுவானை ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. இதை கவனிக்கிற டங்கியாங்கு ரொம்பவே கோவம் வருது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன இப்படி எனக்கே துரோகம் செஞ்சுட்டு அவன்கிட்ட போகிற, அவன்கிட்ட நீ இப்படி போகிற அளவுக்கு அவன் ஒர்த்தே கிடையாது தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் நீ ஏன் ரொம்ப விசித்திரமாக நடந்துக்கிற, நீ தானே இந்த நாட்டை நான் ஆட்சி செய்யணும்னு ஆசைப்பட்ட, அதனால தானே நான் இவ்வளவுமே பண்ணேன், அப்படி இருக்கும் போது நீ ஏன் இவ்வளோ வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு கேட்க, ஹீரோயின் சொல்கிறாங்க, நிறுத்து, நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, இன்னும் சொல்ல போனால் நான் எதுக்கு தெரியுமா இந்த இடத்துக்கு வந்தேன், எதுக்கு நீ என்னை அநியாயமாக கொலை பண்ணிட்ட அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நான் உன்னை பார்க்கணுனே வந்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, நான் ஒன்றும் உன்னை அநியாயமாக கொல்லலை, நீ தான் நான் இந்த நாட்டு ஃபுல்லாக ஆட்சி செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த இடத்துக்கு நிறைய காவலர்களை வர சொல்கிறான். ஆக்சுவலி இவங்க எல்லாருமே இந்த டங்கியாங்கிட்ட வேலை பார்க்குற ஆட்களே கிடையாது, இவங்க எல்லாருமே அரசாங்கத்துக்காக வேலை பார்க்குறவங்க. இன்னும் சொல்லணும்னா இப்போ இந்த டங்கியாங்க இருக்கான்ல இவனே ஒரு சிற்றரசன் தான், இவனையும் தாண்டி இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரு அரசர் வேற இருக்காரு. ஆனால் இப்போ இந்த டங்கியாங்க என்ன பண்ணுறான்னா, வர வச்ச காவலர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு, இங்கே பாருங்க அந்த இஷியை எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டுடுங்க, அவ கெட்டவ அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்தில் அங்கே இருக்க யாருமே இஷியை பிடிக்க கிட்ட போக மாட்டுறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த நேரத்தில் தான் இங்கிருந்தோ நம்ம ஹீரோ வராரு. நீ சொல்கிறது அவங்க கேட்கறதுக்கு அவங்க என்ன பைத்தியமா, நீ தான் குற்றவாளின்னு எல்லாருக்குமே தெரியுமே, நீ எத்தனை பேரை கொண்டு இருக்கன்ற விஷயம் கூட எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த டங்கியாங் என்னது நான் கொண்டனா, நான் தான் கொண்டேன்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்க, அந்த நேரத்தில் இன்னொரு சிற்றரசனோட பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து, என்கிட்ட சாட்சி இருக்குது, அது என்னென்னா உன்னோட முன்னாள் மனைவியை நீ தானே இந்த இடத்த ஆட்சி செய்யணும்னு கொண்டுட்ட, அவள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தா, அதில் உன்னை பற்றி தெளிவாகவே எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, இந்த டங்கியாங் நல்லா இப்போ மாட்டிக்கிறான். ஆனாலுமே இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, இங்கே பாருங்க இங்கே இருக்க எல்லாருக்குமே கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், இங்கே இருக்க இஷியை யார் கொள்றீங்களோ அவங்களுக்கு நான் 1 கோடி பொண்கள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் இஷியை கொண்டுடலாமானே பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் வெளியிருந்து ஒரு குரல் வருது, இஷியை கொள்றதுக்கு உங்களில் யாருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு ஒரு குரல் வருது. யாரிடா அது அப்படின்னு பார்த்தா, அவர் தான் இந்த நாட்டோட அரசனா, அவர் அந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலி அவர் வந்தாவது சும்மா இருப்பாரு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அவரும் வந்த வேகத்துக்கு இஷியை பார்த்து, இஷி என்னோட செல்லம் நீ மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இஷிகிட்ட போய் பேச, இஷிக்கு டவுட் ஆகிடுது, என்னடா இது நம்ம போன ஜென்மத்தில் இன்னும் என்னென்ன வேலை பார்த்து வச்சோம், பார்க்குற எல்லாருமே நம்மக்கிட்ட இப்படி வந்து வலியுறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த அரசன் இல்லை, அந்த இடத்துல இருக்க எல்லாரையுமே போக சொல்லிட்டு, இஷி என்ன தெரியலையா, நான் உனக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், என்ன தெரியலையா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு பழசு எல்லாமே மறந்து போயிடுச்சு, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியலை, அது மட்டும் இல்லாமல் டங்கியாங்க பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அதனால நான் இந்த இடத்த விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே இவன் கேட்க மாட்டான். மறுபடியும் இஷின்னு பாசத்தை பொழிய வர டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்ககிட்ட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க எப்படிலாம் அட்டாக் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவனும் சமாளிச்சிடுறான். உடனே ஹீரோயின் உனக்கு எப்படி இந்த அட்டாக்லாம் தெரியும் அப்படின்னு கேட்க, இவன் சொல்கிறான், என்ன இது எல்லாத்தையும் நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த, அதுக்குள்ளே மறந்துட்டியா அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. உடனே இவன்
ஓ, அப்படின்னா உனக்கு எல்லாமே மறந்துருச்சா? ஆனா என்னதான் உனக்கு எல்லாமே மறந்து போனாலுமே என்னோட இதயத்துல இருக்க உன்னை யாராலையுமே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே உன்னை இங்க தங்கி அங்க பழி வாங்கணும்னு தான் வந்தேன், அதனால அவனை போய் நான் முதல்ல கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாங்கி அங்க பார்க்க வராங்க. அந்த நேரத்துல டாங்கியாங் கடந்து கத்துறான், இஷி நீ சொல்லிதானே நான் எல்லாத்தையுமே பண்ணேன், நீ திருப்தியா இருக்கணும்னு தானே நான் இந்த மாதிரி மாறினேன், அப்படி இருக்கும் போது எதுக்கு என்ன இப்படி கொல்ல பாக்குற அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, இல்லை நீ சொல்றது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட சுயநலத்துக்காக உன் நாட்டில் இருக்க மக்களையே நிறைய பேரை கொன்னுட்ட, அதனால நான் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் அங்கே இருக்க டாங்யாங் தப்பிச்சு ஓட பார்க்குறான். உடனே இஷி பறந்து போய் அப்படியே அவனை குத்தி கொண்டுடுறாங்க. அவனை கொன்னதுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்க ஹுவான் என்ன சொல்கிறான்னா, அவன்கிட்ட அந்த சக்தி வாய்ந்த ஆயுதமான ரைன்ஸ்ட்ரோம் நீடில் இருந்ததில்ல, அதை சீக்கிரமாக வாங்கு, ஏன்னா அது மற்றவங்க கையில் மாட்டினா பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே இருக்க அந்த அரசன் என்ன சொல்கிறான்னா, அந்த நீடியில் உங்ககிட்ட கொடுக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் இஷி நீ இனிமேல் ஏன் கூட தான் இருக்கணும், என்னை விட்டு போயிடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல, அதனால் உங்கள் கூட என்னால் இருக்கவே முடியாது, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல உடனே இவன் என்ன சொல்கிறானா, ஓ அப்படின்னா அங்கே இருக்க அந்த ஹுவானுக்காக தானே நீங்கள் இருந்து போகணும்னு சொல்கிற, உன்னை என்னால் போக விட முடியாது, நான் அதுக்கு பதிலாக அந்த ஹுவானை கூட கொல்லுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, ஹுவான் எனக்காக நிறையவே பண்ணியிருக்கான், எனக்காக அவனோட உயிரை கொடுக்க கூட அவன் தயங்கலை, அதனால் அவனை விட்டு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கத்தியை எடுத்து அவங்களோட கழுத்திலே வச்சுட்டு, இப்போ மட்டும் நீங்கள் என்னை போக விடலை அப்படின்னா நானே என்னை விட்டுட்டு சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல இந்த அரசனுக்கு இப்போ வர வழியே தெரியல, அதனால் சரி இப்போதைக்கு நீ அவன் கூட போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்க, அவனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போதைக்கு ஹுவானை காப்பாற்ற முடியுமா, ஏன்னா அவனுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்கிறாரு, இல்லை அவனை என்னால் காப்பாற்ற முடியாது, அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே, சரி உன்னால் காப்பாற்ற முடியலன்னா பரவாயில்ல, இங்கே பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்காரா, நான் அவரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்ல அவங்க சொல்கிறாங்க, நான் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்கணும், அது என்னென்னா இங்கே இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் என் கூட பழகினவங்களாக இருக்காங்க, ஆனால் நீ எந்த வகையில் எனக்கு பழக்கம், உனக்கும் எனக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இதை பற்றி நீ எதுவுமே என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்கிறாரு, இல்லை உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் இவர் இப்படி சொல்கிறத பார்த்தா இவங்களுக்கு நடுவுலையும் ஏதோ ஒரு கதை இருந்திருக்கும் போல், அது என்ன கதைன்னு தெரியல. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹுவானை இப்போதைக்கு காப்பாற்றணுங்கிறதுக்காக ஹுவானை கூப்பிட்டுட்டு வேற ஒரு டாக்டரை மீட் பண்ண கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த அரசன் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கும் இந்த அரசனுக்கும் ரொம்ப நாள் பழக்கம் இருக்குது. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், அது என்னென்னா இந்த அரசன் 2 வருஷத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கான், அந்த டைமில் நம்ம ஹீரோயின் தான் வந்து காப்பாற்றிருக்காங்க. இவனுக்கு அந்த டைமில் சுத்தமாக வாழவே விருப்பம் இல்லை, அதனால நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவனை நம்ம ஹீரோயின் தான் ஒன்று ஒன்றா சொல்லி அவனை சாக விடாமல் தடுத்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதனாலேயே இவனுக்கு அவங்க மேலே லவ் வந்திருக்கு. ஆனால் கடைசியில் இப்போ இருக்கால இந்த அரசன் இந்த அரசனோட தம்பியே இஷியை கொண்டு இருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சு போய் இந்த அரசன் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கான், அதனாலேயே அதுக்கப்புறம் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கும் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இஷி இனிமேல் என் கூட இருக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் நான் என் உடம்பை கவனிக்காமல் விட்டுட்டேன், ஆனால் இப்போ இஷி திரும்ப வந்துட்டா அதனால அவ கூட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், அதனால நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்க ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறாரு. தென் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இல்லை அந்த ஹுவானை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவனை ஒரு வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த சிற்றரசர்கள் எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க ஓடி வந்து நம்ம ஹீரோயினை மறைச்சு நினைக்கிற எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், ஏன்னா உன்னை காப்பாற்ற போய் தான் இப்போ ஹுவானுக்கும் அடிபட்டுருச்சு, உன்னால தான் அந்த டாங்யாங்கும் எங்கள் எல்லாரையுமே இப்போ கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணா, நீ தான் எங்கள் எல்லாருக்குமே பிரச்சனை, அதனால ஒழுங்கா உங்ககிட்ட இருக்க அந்த ரைன்ஸ்ட்ரோம் நீடில எங்கள்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் என்னடா இது தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, பை பை.